वेलकम टू अपूर्वा नला भागम इनकी नम्बर रोम टेस्टान वंगाय कार चटनी एप्ली पाकपो इत नाम इड्ली दोसा चपाती एला रोम नल रोम सुलभम वांगा चटनी एप्ली पाकल ना और कड़ा वचर और स्पून अल्वक सेतु वचर अर पत् पद्कुक वंदय सेक ना वंदय जास्ती सेकूड़ा चटनी नम्बर कसपा इत चटनी नम्बर वंदय पुरी वा वासन रोम नल पत् प्लस पदनेंज मट सेको इधर रे स्पून अल्वक वर को मल सेक अर काज मिग सेक नहीं उारि मिगको अदकूड मूणु काश्मीरी मिग सेक इत कारम वराद कलर नम्बर काश्मीरी मिग सेब चटनी ना कलर नल पाक इंब इत करीजाबी ना அந்த கொத்தமல்லியெல்லாம் பொரிஞ்சு வர அளவுக்கு நாம நல்லா ஃப்ரை பண்ணிட்டு எண்ணெயில இருந்து எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா பொரிஞ்சு வந்திருச்சு இப்போ நம்ம எண்ணெயில இருந்து வெளியில எடுத்துடலாம் நம்ம ஏற்கனவே மிளகாய் வறுத்திருந்த எண்ணெய் இருந்துச்சு அது கூடவே இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன் நான் மூணு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் அதை அதில் சேர்த்துக்கிறேன் நான் சட்னி கொஞ்சம் ஜாஸ்தி பண்ண போகிறதுனால அவ்வளோ சேர்த்துக்கேன் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் மிளகாலாம் எடுத்துக்கோங்க இதுலேயே ஒரு 15 பல் அளவுக்கு பூண்டு உரிச்சிட்டு வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் இப்போ ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு வெங்காயம் பூண்டு புளி எல்லாத்தையும் ஒன்றாவே நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் நமக்கு இந்த சட்னிக்கு நம்ம வெங்காயம் எந்த அளவுக்கு வதக்கறோமோ அப்போ தான் சட்னியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம இந்த அளவுக்கு வர்ற அளவுக்கு வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிக்கணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருச்சு இதை நம்ம ஆற வச்சுக்கலாம் ஆறின பிறகு நம்ம சட்னி அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம வதக்கி வச்சிருந்தது எல்லாமே ஆறிடுச்சு நம்ம சட்னி அரைக்க ஆரம்பிக்கலாம் முதல்ல நம்ம தண்ணி சேர்க்காம இந்த காஞ்ச மிளகாய் வர கொத்தமல்லி மட்டும் நம்ம மிக்ஸி கப்ல சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஓட்டிட்டு எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ நான் கொஞ்சம் ஓட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன் அது கூடவே நம்ம வதக்கி வச்சிருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வெங்காயம் சேர்த்துட்டு அந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இத கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க சட்னி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்தோம் பாருங்க பார்க்கிறதுக்கு எவ்வளவு கலர் நல்லா அருமையா இருக்குன்னு இப்போ நம்ம சட்னி தாளிச்சுக்கலாம் சட்னி தாளிக்கிறதுக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன் ಜಾಸ್ತಿ எண்ணெய் வேண்டாம் ஒரு 2 ஸ்பூன் அளவு மட்டும் போதும் இப்போ அதுல ஒரு ஸ்பூன் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கறேன் இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு அதுலயே ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கறேன் நமக்கு உளுத்தம் பருப்பு நல்லா செவந்து வரணும் இப்போ கொஞ்சமா பெருங்காய தூள் சேர்த்துக்கறேன் அதுலயே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கறேன் இப்போ நமக்கு தாளிப்பு ரெடி ஆயிருச்சு பாருங்க உளுத்தம் பருப்பு நல்லா செவந்து வந்திருச்சு கருவேப்பிலை எல்லாம் பொரிஞ்சிடுச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்த சட்னி இதல சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கி தான் வச்சிருக்கோம் இருந்தாலும் எண்ணெயில ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கணும்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கலாம் இப்போ சட்னி ரொம்ப கெட்டியா இருக்குன்றதனால நான் மிக்ஸி கப்ப அலசிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கறேன் உங்களுக்கு கெட்டியா இருக்குது பிடிக்கும்னா நீங்க அப்படியே கூட வச்சுக்கலாம் நான் கொஞ்சமா மிக்ஸி கப்ப அலசிட்டு தண்ணி சேர்த்திருக்கேன் இப்போ நம்ம mix பண்ணி விட்டுறலாம் mix பண்ணி விட்டுட்டு நமக்கு சட்னி லைட்டா கொதி வந்துச்சுனா போதும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு சட்னி ரெடி ஆயிடும் பாருங்க சட்னி லைட்டா கொதி வந்துருச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டான வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்ப அருமையா இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க अपूर्व नला भाग सब्सक्राइब पन्नुंगा बेल बटन क्लिक पन्नुंगा अप्पोड अप्लोड्स उड़न क।